வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. மே 21ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் பொது தமிழில் 6 தலைப்பு படித்தா போதும், 24 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பலராலையும் நம்ப முடியாது, கரெக்டுங்களா? ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 22 பேஜுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரூப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூப்பை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, இந்த 6 தலைப்புகள் படித்தா கண்டிப்பாக 11 இருந்து 24 கேள்விகள் உறுதி அப்படின்னு. ஸோ இந்த பர்ஃபெக்டான ப்ரூப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி அந்த 6 தலைப்புகள் என்ன, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 52 தலைப்புகள் 3 பிரிவாக கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? அதில் இன்றைக்கி வந்து பகுதி ஆவில் இலக்கணத்திலிருந்து தான் பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் மொத்தம் எத்தனை தலைப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 21 டாபிக்ஸ், பழமொழின்னு ஒன்று புதுசாக சேர்த்து 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 21 தலைப்பில் இருந்து 5.5 டாபிக் தான், சரிங்களா? ஸோ அது 6 கூட இல்லை, 5.5 தான். அது என்னன்னு சொல்கிறேன், இந்த 6 தலைப்புகள் படித்தா 2013 குரூப் 2 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க, 2014 குரூப் 2 19 கேள்வியும், 15 குரூப் 2 24 கேள்வி. அடேங்கப்பா, அது பெரிய விஷயம், 24 கேள்வின்றது. ஏன்னா கிட்டத்தட்ட அது கால்வாசி வந்துடுது கரெக்டாக 100 கேள்விகளுக்கு. அதுக்கப்புறம் 2016 குரூப் 2 17 கேள்வி, அதுக்கப்புறம் 2017 குரூப் 2 11 கேள்வியும், 18 குரூப் 2 12 கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த 2 தேர்வில் தான் 15 கீழே வந்திருக்கு. நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். மொத்தம் 2013 இருந்து 2018 வரைக்கும் 6 தேர்வுகள் குரூப் 2 நடந்திருக்கு. இந்த 6 தேர்வுகளில் 4 தேர்வுகள் 15 மேலே தான். பாருங்கள், 13-16, 14-19, 15 குரூப் 2 24, 16 குரூப் 2 17 கேள்வி, புரியுதுங்களா? ஸோ அப்போ எல்லா 4 எக்ஸாம்லேயும் 15 மேலே தான் கேட்டிருக்காங்க. இந்த 2 தேர்வில் தான் 10 மேலே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா 17-11 கேள்வியும் 18-12 கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ இதை ஒரு சராசரியாக வச்சா இதில் கண்டிப்பாக 15 கேள்விகளுக்கு மேலே கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 மேலே 11 மேலேன்னு சொல்லிடலாம், மேக்ஸிமம் 24 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? ரைட். இதில் இந்த 6 தலைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி ஆவில் இலக்கணம் தான். இதே மாதிரி இலக்கியத்தில் இதே மாதிரி இருக்குது, அதே மாதிரி உரைநடையில் இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருத்துதல்னு சொல்லிட்டு ரோம லெட்டர் 1 பொருத்தமான பொருளை தேர்வு செய்தேன், அதை நான் கொண்டு வரல, ஓகேவா? ரெட்டில் இருக்கிறது தான் கொண்டு வந்திருக்கேன். அதில் ரோம லெட்டர் 2 புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியரும் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு டாபிக். அதுக்கடுத்தது பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக மஸ்ட்டுங்க. இந்த வாட்டி குரூப் 2 மைண்ட்ஸுக்கும் ஒரு யூஸ் ஆகும், பிரித்து எழுதுக, கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு முறை உரிய பொருளை கண்டறிதல், அதுக்கடுத்ததாக அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னு கேட்பீங்க. பட் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த 14-15 கிட்டத்தட்ட ஒன்று தான். பெயர் சொல்லின் வகை அறிதலும் இலக்கண குறிப்பறிதலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒன்றாவே படிச்சுக்கலாம், சரிங்களா? இவ்வளோதான், இந்த டாபிக்ஸ் தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பாருங்கள், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்கும் அழகாக ப்ரூப் கொடுத்துருக்கேன். புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியம் பொறுத்த வரைக்கும் 13 குரூப் 2 10 கேள்வி, 14 குரூப் 2 8 கேள்வி, 15 குரூப் 2 13 கேள்வி, 16 குரூப் 2 10 கேள்வி, 17 குரூப் 2 6 கேள்வி, 18 குரூப் 2 5 கேள்வி. நல்லா பாருங்கள், 4 மொத்தம் 6 தேர்வில் 4 எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10 மேலே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சாரி, 3 எக்ஸாமில் 10 மேலே கேட்டிருக்காங்க, மீதி 3 எக்ஸாமில் தான் 5 மேலே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியனில் இருந்து 5-13 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெளிவாக ப்ரூப் தெரியுது. அதுக்கடுத்தது பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லுவீங்க, பட் நம்ம புத்தகத்தில் 500 மேற்பட்ட பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்களே பாருங்களேன், 13 குரூப் 2 17 குரூப் 2 மட்டும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க.
மற்ற அனைத்து தேர்வுகளையும் ரெண்டு ரெண்டு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. அப்போ நாலு தேர்வில் ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்கறதால கண்டிப்பாக இதில் ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மாடல் கொஸ்டின் பேப்பரில் குரூப் டூவில் விட்டுருக்காங்க இல்லைங்களா, மெயின்ஸுக்கு, அதில் கூட பிரித்தி இதுக்கு கொடுத்துருக்காங்க, அதை மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. அதனால் இதுலேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி மஸ்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு இதில் உறுதியாயிடுது, சரிங்களா. அதுக்கடுத்ததாக பெயர் சொல் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல், இது ரெண்டுமே ஒன்று தான். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒன்றா படிக்க வேண்டியது தான். இதில் 13 குரூப் டூவில் 4, 14 குரூப் டூவில் 7, 15 குரூப் டூவில் 5, 16 குரூப் டூவில் 5, 17 குரூப் டூவில் 2, 18 குரூப் டூவில் 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே சொல்லிடலாம், 2 எக்ஸாமில் வந்து 2 3னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மினிமம் ஒரு சராசரியாக வைக்கணும்னா 3லேருந்து 7 கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னே சொல்லிடலாம். இதெல்லாம் கட்டாயமான கேள்விகள், சரிங்களா. ஏன்னா எங்கேயுமே நிறுத்தலை பாருங்கள், எங்கேயுமே கட்டாயமாக கேட்டுட்டு ரெகுலராக கேட்டுட்டு வராங்க. தெளிவாக புரியுதுங்களா, ரைட். அதுக்கடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது ஒரு மேட்ரே இல்லை, அன்றைக்கே நான் இது வரைக்கும் ஒரு ப்ரூஃப் கூட கொடுத்துருந்தேன், இது பார்த்தாலே போதும் படிக்க வேணான்னு. இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 16 குரூப் டூவில் மட்டும்தான் கேட்கல, மீதி அனைத்து எக்ஸாம்லேயும் மினிமம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2015 குரூப் டூவில் 2 கேள்வியாக கேட்டுட்டாங்க. அப்போது இதில் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ எலிஜிபிள் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், லாஸ்ட்டாக 12/3/2022. அதில் வந்து பார்த்திங்கன்னா அகரவரிசையிலேருந்து 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், இதுலேயும் 5 கேள்விகள் அங்கே எலிஜிபிள் டெஸ்ட்டில் லேட்டஸ்ட்டான குவஷனில் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், 13 குரூப் டூவில் கேட்கல, 16 குரூப் டூவில் கேட்கல, 2 எக்ஸாமில் கேட்கல, மீதி 4 எக்ஸாமில் மினிமம் ஒவ்வொரு குவஷன் கேட்டுட்ருக்காங்க. மேக்ஸிமம் 2015 குரூப் டூவில் 2 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாகிட்டுருக்கோம், கண்டிப்பாக ஒரு எழுத்து ஒரு மொழியில் ஒரு குவஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 எக்ஸாமில் ஒவ்வொரு குவஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு மைண்ட் விஷயம் என்னென்னா, 2019 நடந்த 6 தேர்வுகளையும் ஓர் எழுத்து ஒரு மொழியிலேருந்து ரெகுலராக குவஷின் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த இப்போ நான் சொன்ன இந்த 6 தலைப்பும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதில் நீங்களே பாருங்களேன், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு படிக்கவே வேண்டியதில்லை. ஓரெழுத்து ஒரு மொழி வந்து ஒரு டேபிள் தான், ஒரு பக்கம்தான், அதை அழகாக நீங்கள் படித்து வச்சுட்டிங்கனாவே போதும், கரெக்டாக. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுகளும் அதோட அவ்வளோ ரொம்ப அதாவது மனக்கிட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக. நம்ம புக்கில் 500 மேற்பட்டது இருந்தாலும் அதெல்லாம் சிலதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தோம்னே போட்டுருவீங்க. சில இது மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டாவே ஈஸியாக இருக்கும், கரெக்டாக. அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிக்க வேண்டிய தலைப்பு புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள்லிருந்தும் கேட்குறாங்க, உரைநடையிலிருந்தும் கேட்குறாங்க. அதை அழகாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நான் ரெடி பண்ணி கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றோம், அதை படிச்சுக்கிட்டாவே போதுமானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பறிதல் கான்செப்ட் ரீதியாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்ரெடி இதுலேயும் நம்ம ஸ்கூல் புக்கில் 6th டுவெல்த் வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்கோம், கரெக்டாக. ஸோ அப்போ இந்த 5 டாபிக் 6 டாபிக் படிக்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக க்வெஸ்சன் கேட்குறாங்க. இது வந்து இந்த வருஷத்தோட மொதல் எக்ஸாம், நீங்கள் அதாவது குரூப் டூக்கான எக்ஸாம் அப்படின்றதால இதில் வந்து இலக்கண பகுதியில் அதிக வாய்ப்பு, அதிக கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால 20 க்வெஸ்சன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்ன்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதனால் இதை ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அடுத்தது இதே போல் நான் என்ன பண்ணுறேன், செய்யுள்ள எஸ் அதாவது இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 அல்லது 6 தலைப்பை கொடுக்குறேன். அதுலேயும் இதே மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாங்க. உரைநடையிலையும் இதே மாதிரி க்வெஸ்சன் டாபிக்ஸ் ஒரு 6 டாபிக் எடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி 6 டாப்பிக்காக படிச்சிங்கன்னா மினிமம் 70-75 கேள்விகள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செலக்ட் பண்ணி படித்து வாங்கிட முடியும், புரியுதுங்களா, ரைட். இப்போ நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், இதுக்கு ப்ரூஃப் அப்படியே கீழே கொடுத்துருக்கேன், அதான் 22 பேஜ், சரிங்களா. சும்மா வாயில் வந்து பேசுறது இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அகரவரிசைன்னு எடுத்துங்களேன், ஃபஸ்ட்டு அகரவரிசை கொடுத்துருப்பாங்க. இது எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க டவுட்டாக இருந்தால். அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆன்சர் கீ அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்கு இல்லையா, அங்கே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நம்ம போய் அங்கே ஆன்சர் கீ செக் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில், சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு
சேர்த்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. அதில் இதே மாதிரி எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன், அதற்கான ஆன்சர் கீயும் இருக்கும். ஒவ்வொரு தலைப்புகளையும் இதே மாதிரி என்ன பண்ணியிருப்போன்னா, நீங்கள் முடிச்சோம்னே கீழவே தனித்தனியாக ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கொடுக்கல. நீங்கள் எப்போ ஒரு இப்போது ஒரே தோல் மொழி படுத்துட்டு கூட நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரீ டைமில் மற்ற டாப்பிக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, புரியுதுங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இது நூல் ஆசிரியர் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டுனா ஃபைனலாக ஒவ்வொரு தலைப்பிலும் கொடுத்துருப்பேன். சப்போஸ் எனக்கு இதில் ஒர்க் அவுட் பண்ண தெரியல சார் அப்படின்னீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டாபிக் கொடுத்து ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு அந்தந்த டாபிக் நேராக இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கூட பார்த்துங்க. சரிங்களா, புரியுதா தெளிவா? நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று மட்டும், நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பாருங்கள், இல்லைனா பிடிஎஃப்லையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. சரி சார், இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நெட்டு ஸ்லோவாக இருக்குது, ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்னு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க, ஓப்பன் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதால ஓப்பன் ஆகுது, ரொம்ப டிலே ஆகுது. சரிங்களா. சரிங்க பாருங்கள், புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியராக வந்துருச்சு ஆன்சருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கிறதால வந்துருச்சு. இதில் எது சரியோ அதை நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், சரியாக இருந்தால் க்ரீனில் காட்டும். சப்போஸ் இப்போ பாருங்களேன், செகண்ட் க்வெஸ்சன் நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன், அது வந்து சரியாக இருந்தால் ஜஸ்ட்டு ஆப்ஷனை வைங்க, சரியாக இருந்தால் க்ரீனில் இருக்கும், தவறாக இருந்தால் இப்போ பாருங்கள் பி கிளிக் பண்ண தவறு, அப்போ அதுக்கு சரி வந்து சி தான், அதை சொல்லிவிடும். அவ்வளோதான், இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இதுக்கான பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டாப் சிக்ஸ் லெசன்ஸ் டாபிக் சாரி டாப் சிக்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடும். நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம்னா ஒன்றுமே இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 seconds வெயிட் பண்ணுங்கள். 15 seconds வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டாப் சிக்ஸ் லெசனோடு வரேன். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை, ஏதாச்சும் மாற்றம், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க. அது முடிஞ்ச அளவுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.